தேவ தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நாமமானது மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஜாய் ஆஃப் கிவிங். ஜாய் ஆஃப் கிவிங் ஆங்கிலத்தில் சொல்றேன், தமிழ்ல வந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி. எதிலே மகிழ்ச்சி? கொடுப்பதிலே மகிழ்ச்சி. ஆராதனையிலே மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் எதுவென்றால் காணிக்கை. பாட்டு நம்ம பாடணும், ஜெபம் நம்ம பண்றோம், கர்த்தருடைய பந்தியிலே நம்ம பங்கு பெறுகிறோம், தேவனுடைய செய்தியை நாம் கேட்கிறோம். ஆனா காணிக்கையை நம்ம அதை எப்படி கொடுக்கிறோம், என்னென்ன கொடுக்கிறோம்? கிறிஸ்டின் சபையா அப்படியே ஏதோ வந்தோமா காணிக்கை போட்டுட்டு அப்படியே போகும்? கொடுப்பதிலே மகிழ்ச்சி. தலைப்பென்று இன்னைக்கு என்னது? கொடுப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க கொடுத்து பாருங்களேன். சில பேருக்கு பசியா இருக்கிறாங்க, பசின்னு கேட்கும் பொழுது பெறுவதிலே மகிழ்ச்சியா கொடுப்பதிலே மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசின்னு கேட்டாங்க, அப்ப நான் சாப்பாடு கொடுத்தேன், அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. பெறுவதில் மகிழ்ச்சியை காட்டிலும் கொடுப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வீடு ஒண்ணு எரிஞ்சு போச்சு, ஒரு வீடு ஒண்ணு ரொம்ப சேதாரமா ஆயிடுச்சு, இடிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு துணிமணி கொடுத்தா அல்லது அந்த வீட்டினுடைய பொருட்களோ ஏதோ ஒரு உதவி செஞ்சா பெறுவர்களை காட்டிலும் கொடுக்கும் பொழுதப்பா அந்த வீட்டுக்கு நீங்க செஞ்சீங்க எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது, அதை கொடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். கொடுப்பதிலே பல நேரங்களிலே அப்படியே கையெல்லாம் பல நேரங்களில மடக்கிதான் வச்சு நமக்கு நம்ம பல காரியங்கள் செஞ்சுக்கணும், நமக்குன்னு நிறைய பொருள் வாங்கி கொள்ளணும், நமக்குன்னு நம்முடைய குடும்ப தேவைகளுக்கு பிள்ளைகளுக்கு நமக்குன்னு பல காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்காய் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைவு தான். நம்முடைய கிறிஸ்டின் சபையிலே அது குறைவு இருக்கிறது என்பதும் சந்தேகம். அது ஊழியக்காரனாய் 7 வருடங்களாக அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாகவே நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தாதானே குடும்பத்துல நீங்க போய் பணம் கொடுக்கலன்னா குடும்பம் நல்லா இருக்குமா? அவரே குடிக்கிறாரு, அவரே இஷ்டத்துக்கு வாழ்றாரு, அந்த அம்மா இஷ்டத்துக்கு வாழுது, பிள்ளைங்க சம்பாதிச்சு இஷ்டத்துக்கு அதுக்கு மாற்றம் வாழுதுன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. கொடுப்பது ரொம்ப 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 அது நன்மையா இருக்கு. குழந்தைங்களா இருக்குது, நிறைய குழந்தைங்களா இருக்கிறீங்க, சிறு பிள்ளைங்களா இருக்கிறீங்க, கொடுக்கறத பத்தி சொல்லி கொடுங்க. வீட்டுல கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் சொல்லி கொடுங்க, சமுதாயத்துல செய்யணும் சொல்லி சொல்லி கொடுங்க. ஏன் கொடுக்காத, அது செய்யாத, ஏன் கொடுக்குற, அதை கொடுக்க கூடாது சரியா? உன் பொருளை பத்திரமா வச்சுக்கோ, கொடுத்த என்ன செய்யாத அப்படி சொல்லக்கூடிய அது சொல்லி 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 சபைக்கு வந்தாலும் என்ன செய்யறது இல்ல. குழந்தைங்க வந்து காணிக்க போடுதானா குறைவா தான் இருக்கு. எப்படி இருக்கிறது? குறைவா தான் இருக்கிறது. ஆனா குழந்தை போடுற துணிமணியும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா அது ஒரு கணக்கு சொல்றதா இல்லையா? ஆனா கடவுள் அவர் தானே வந்து நம்மை உண்டாக்கினாரு, அவர் தானே நம்மளை உண்டாக்கினார். ஒரு ஆண் மகனை உண்டாக்குறார், அந்த ஆண் மகனுக்கு ஒரு பெண்ணை ஒன்றை கொடுக்கிறார், மனைவி, கர்த்தர் அருளும் ஈவு. சரி, இது போதாதா? பிள்ளைகளை யார் தான் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். இதை யாரும் என் மூலமா தான் உண்டாச்சு, உன் மூலமா தான் உண்டாச்சு, நானும் இது எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும்
நமக்கு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நீங்க அதுதான் சொல்ல போற, அவர் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறார். நாம என்ன கொடுத்துருக்கிறோம்? நாம தமிழகத்துல இருக்கிறதுனால நமக்கு அரசாங்கம் அப்படி அந்த இலவசம் கொடுக்கும்போது வாங்குறதுல என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் பொங்கலுக்கு போட்டா நமக்கு எப்படி இருக்கிறது? என்னத்த போட்டோம், போன முறை போட்டாரு பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை போட தேவை இல்லையா? என்ன அது சின்ன அமௌண்ட்டு, பத்த மாட்டேங்குது இல்லையே. ஆனால் கொடுக்கும் பொழுது அதுல பல குறைய சொல்லும், பெறுகிற நாம பல குறைய சொல்லும். என்னத்த கொடுத்தான், என்னத்த செஞ்சான், பிள்ளையே சம்பாதிச்சு கொடுத்தாலும் மகளே சம்பாதிச்சு கொடுத்தாலும் என்னத்த சம்பாதிக்குதுங்க, என்னத்த கொடுக்குதுங்க சொல்லுவோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பிறந்த நாளுக்கு போறீங்க, போயிட்டு விரும்பி சாப்பிட்டு வந்துருமா இல்ல குழந்தைக்கு ஏதாவது கொடுப்போமா? போறோம், குழந்தை என்ன பண்றோம், குழந்தை என்ன பண்றோம், போயிட்டு பிறந்த நாள் கண்டாய் மகள் God bless you அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோமா? இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோமா? குழந்தை கையில் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கும், ஒரு நன்மை கொடுக்கும், ஒரு நன்கொடையை கொடுக்கும் இல்லையா? அப்ப அது பெருங்கிறது தான், அந்த பிறந்த நாளை காண்கிற அந்த குழந்தை என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷம் வேலையும். வயசானவங்க இருக்கிறாங்க, மற்ற நாள் காட்டிங்க அவங்களுக்கு பிறந்த நாளோ ஒரு நியூ இயரோ சில நாளெல்லாம் வரும் பொழுது அந்த நாளில் போய் நீங்க ஒரு புடவை எடுத்து கொடுத்தா, துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செய்வோம் பிள்ளைங்க, ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அந்த பெரும் பொழுது சந்தோஷத்தை காட்டிலும் கொடுப்பவர்களுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆனால் கொடுக்கிறோமா? காணிக்கைய நாம் எப்படி கொடுக்கிறோம்? தசம பாகம் இல்லை அல்ல, அது சுத்தம். கர்த்தருக்கு கொடுக்கறது, ஊழியர்களுக்கு கொடுக்கறது. ஒரு டீ, ஒரு டீ எவ்வளவு? 10 ரூபாவா, 12 ரூபாவா, 15 ரூபா இல்லையா? நான் சில கடையில 15 ரூபா குடிக்கிறேன். சரி, 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா ஒரு டீயோட ஸ்டாப் பண்றோமா? கூட ஒரு நண்பரை அழைத்து கொண்டு போனா, சரி ஒரு பால் பாக்கெட்டே வாங்குவோம், டீல இருந்து தொடங்குவோமே, எவ்வளவு செய்கிறோம், எவ்வளவு செலவு பண்றோம் குடும்பத்துக்கு, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொண்டு போங்க இல்லையா? எல்லாம் நமக்காகத்தானே, எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது தானே. குழந்தைகளுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுகிறதா இருந்தால் பரிசை கொடுக்கும். ஒரு மருத்துவமனையில உடம்பு முடியல, மருத்துவமனைக்கு போறீங்க, வெறும் கையோட யாராவது போவீங்களா? ஆமா இருக்கட்டும், அவங்க பெரிய ஆளு, அவங்களுக்கு நம்ம என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு இருக்கோமா? இல்ல, போய் போயிட்டு என்ன பண்றோம், கையில இருக்கக்கூடிய ஒரு பழங்களோ அந்த கையில இருக்கக்கூடிய என் கையில இருக்கக்கூடிய சின்ன ஏதோ ஒரு உதவியை நான் என்ன செஞ்சிட்டு வரேன். மருத்துவமனையில இருக்கிற உடம்பு முடியாமல் இருக்கிற அரசாங்கமே பிள்ளை பெற்ற என்ன பண்ணது, அதுக்கு கூட கொடுக்குது இல்லையா? ஆனால் நாம் எவ்வளவுதான் தேவன் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கிற விஷயத்தில் கஞ்சதனமாக இருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை. கொஞ்சம் ஒதுக்கி வைத்து பாருங்கள், நாம் என்ன செய்கிறோம். ஒண்ணும் இல்ல, நல்லா ஒருத்தர் வேலை செய்யற, ஒருத்தர் நல்லா வேலை செய்யற, தம்பிங்கெல்லாம் வேலை செய்யறாங்க, சகோதரர்கள்லாம் வேலை செய்யறீங்க, சகோதரிகளாம் வேலை செய்யறீங்க, வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்களுடைய ஊக்க தொகையை கொடுத்தா சந்தோஷம் அடைவீங்களா? பரவாயில்ல, ரொம்ப நேரம் நீ வேலை செஞ்சிருக்கிற, அதனால உனக்கு ஊக்கத்தொகையாக இந்த உனக்கு ஒரு பொருளை அனுப்புகிறேன், ஒரு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் என்ன செய்வேன், வேலைய ரொம்ப உற்சாகமா செய்வேன். பரவாயில்ல, ஒண்ணுமே கொடுக்கல, ஒரு ஊக்கத்தொகையும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கொடுக்குற சம்பளத்திலையும் குறைக்கிறதா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நம்ம எல்லாத்தையும் பார்க்கறேன், என்ன சம்பளம் இருக்குது, என்ன தீபாவளி பண்ணாவது போடுவாங்களா, உங்களுக்காவது ஏதாவது கொடுப்பாங்களா, கிறிஸ்துமஸுக்கு ஏதாவது படி அழைப்பாங்களா, இல்ல படி ஏதாவது வருமா? இங்க படி போடுறது சரி, அங்கெல்லாம் இல்ல, ஆனா படி ஏதாவது போடுவாங்களா, படி கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அப்போஸ்தலர் 20:35 இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு
பலவீனரை தாங்குங்க, வாங்குகிறதை பார்க்கிடும், கொடுக்கிறதே என்னது பாக்கியம். கொடுக்கறதே எப்படிப்பட்டது ஆசீர்வாதமானது. வாங்கிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, கொடுப்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சாரு? நமக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஏன்னா நீங்க கொடுக்கிற காணிக்கை இங்க என்ன செய்யப்படுகிறது? இங்க கொடுக்கிற காணிக்கை என்ன செய்யறோம்? அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டோமா? என்ன நடக்குவீங்க? ஒவ்வொரு வாரம் நீங்க காணிக்கையை பார்த்துருப்பீங்க. ஆனா நம்முடைய வீட்டு காணிக்கை கொஞ்சம், வீட்டு காரியம் கொஞ்சம் பாருங்க. 1000 ரூபாய் கணக்கு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? ஆனா கடவுளுக்காய் நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்காய் நம்ம என்ன பண்ணணும்? டீக்கே நம்ம வந்து அவ்வளவு பார்க்கறோம், பிள்ளைங்களுக்கு பார்க்கறோம், கணவனுக்கு பார்க்கறோம், மனைவிக்கு பார்க்கறோம், போன் ரீசார்ஜுக்கு இல்லையா பண்ணி கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டுறோம், நியூஸ் பேப்பருக்கு போதாதுக்கு, கேபிளுக்கு, இன்டர்நெட்டுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவரு கணக்கு கேட்கக்கூடியதா இருந்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் கேட்கறது இல்லைல்ல, இங்க யாரும் அதை பத்தி மெசேஜ் அவ்வளவு கொடுக்கறதும் இல்லை, காணிக்கை பத்தி சொல்றதே இல்லை. அதனால என்னது காணிக்கை வந்து கொடுக்க வேண்டாங்க. அது வெளிநாட்டுல இருந்து பணம் வருகிறது. எங்க இருந்து வருகிறது? இந்த சபை எப்படி இயங்குது? இந்த சபை எங்க இருந்து இயங்குது? வெளிநாட்டிலிருந்து. எங்க? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான்ல இருந்து நமக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால கவலை இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தெரியல, கொடுக்கக்கூடிய உதவியின் மூலமாய் குடும்பத்தை நடத்திட முடியுமா? தேவைகள் பூர்த்தி செய்ய முடியுமா இல்லையா? அதெல்லாம் நம்ம கேள்வி இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் மூணு பேருடைய சம்பாதித்து என்ன? ரெண்டு பேரு காயும் ஆகும் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் காணிக்க கொண்டு வராங்க. ஒருத்தர் அங்கீகரிக்கிறார், ஒருத்தர் அங்கீகரிக்கிறார் இல்லையா? அப்போ இங்க இருந்து தொடங்குகிறது. ஆரம்பத்துல இருந்து என்ன செய்கிறது? தொடங்குகிறது. கொடுத்தவர்களை தேவன் தரித்திரம் அடைய செய்கிறது இல்லை. சரி, அவர் நமக்கு இப்ப என்ன கொடுத்தாரு? கடகடகடகடன்னு ஒரு சில விஷயங்களை, வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் படத்துக்கு போயிருக்கீங்க? மூவி தியேட்டருக்கெல்லாம் போயிருக்கோம்ல, நீங்களும் நானும் தியேட்டருக்கெல்லாம் போறோம், எல்லாமே போயிருப்போம், போயிருப்போம், போய் பார்த்துருக்கோம். ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கறதா இருந்தால் அந்த படத்தை நல்ல படமா எந்த படமா இருந்தாலும் அதை வந்து பார்த்துட்டு என்ன செய்வோம்? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுங்களுக்கு சொல்லுங்க, ஏ படம் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்கிறது, படம் எப்படி இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் நல்லாவே இல்லைனாலும் படம் வந்து நல்லா இருக்கு. அதனால படத்துக்கு போகணும்னு நான் ஊக்குவிக்கவில்லை. ஏன்னா அங்க போறது ஒண்ணுதான், வீட்டுல இருந்து டிவிலையும் பாக்குறது ஒண்ணுதான், சரியா? சரி, அது கலியாட்டி என்று சொல்றது, அது உங்களுடைய காரியம். படத்தை போய் பார்க்கறோம், படத்தை பத்தி வந்து சொல்றோம். தயாரிப்பாளர் நமக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாரா, கமிஷன் கொடுக்குறாரா? சொல்றது புரியுது. நான் சொல்றது, அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் நமக்கு கமிஷன் ஏதாவது கொடுக்குறாரா? நிச்சயமா இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த படத்தை ஓட விடுறோம். யாரு? மக்களாகிய நாம். அதனால் படத்திற்கு ஆதரவு அல்ல. உலகத்திலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது, உலகத்திலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு என்னதான் பண்ணா தெரியுமா? அதை நாம நிச்சயமாக வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டும். 24வது சங்கீதம், 24வது சங்கீதம். எல்லாருமே வசனத்தை திருப்பி பாருங்க, அது உங்களுக்கு நல்லது. இங்கிருந்து போகும் பொழுது நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். 24வது சங்கீதம் முதலாவது வசனம் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? நம்மள என்ன சொல்லுவோம்? உலகமும், அதாவது பூமியும்,
அதுல நிறைந்திருக்கிற எல்லா நிறைவும் உலகமும் அதுல குடிகளும் அதுல குடியிருக்கக்கூடிய எல்லாரும் யாருடையவர்கள்? வீடு யாருடையது? சொத்து யாருடையது? மரஞ்செடி கொடி யாருடையது? மரஞ்செடி வளர்த்த கூடாது. சில பேர் பொறுக்க ஆசிரியர் எடுத்து ஊத்திடுவோம், இலை கொட்டக்கூடாது, வெட்டிடுவோம். ஒரு ஜான் கண் அப்படி எடுத்து வைக்க கூடாது. ஏன் அவரை புற்றாடினும், கேச போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போடணும் இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது? எப்பா பூமியும் அதனுடைய நிறைவும் உலகமும் அதில் உள்ள இருக்கக்கூடிய குடிகளும் யாருடையது? மதன் ராஜாவும் போட முடியுமா இல்ல உங்களுடையதும் போட்டுக்க முடியுமா? யாரும் யாருடையதல்ல. இருக்கிற காலத்தில் நாம் அதை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது அது யாருடையது என்றால் கர்த்தருடையது. அது அவருடையது. யாருடையது? சொந்தம். சொல்லிக் கொள்ள முடியுமா? பிள்ளைகள் என்னால் வரக்கூடிய சுதந்திரம் சொல்ற, மனைவி நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்ற, சொல்றாரா இல்லையா? அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இது என்னன்னு சொல்றாரு ஆண்டவர், இது என்னுடையது. இது யாருடையது? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யாருடையதா? கர்த்தருடையது. சரி, இரண்டாவது லேவி ராகமும் 25:3. ஃபர்ஸ்ட் த காட் ஓன்ஸ் எவ்ரிதிங், எல்லாமே அவருடையது. இரண்டாவதாக லேண்ட் ஓன்ஸ் ஃபார் காட் என்று பார்க்கிறோம். இந்த தேசம் அவருடையது என்று பார்க்கிறோம். இந்த தேசம் யாருடையது? வாசிங்களேன் லேவி ராகம் 25:3. லேவி ராகம் 25:3 வாசிங்க. லேவி ராகமா 25:3? சரி, பரிசுத்த வேதாகமத்தில நமக்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், எப்பா நீ வாழ்ற இந்த தேசம் என்னுடையது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தேசம் யாருடையது? என்னுடையது. சரி, 50 சங்கீதத்துக்கு வாங்க. 50 சங்கீதம் வசனம் 10-12 வரை. காட்டு ஜீவன்கள், மிருகங்கள், பறவைகள் யாருடையது? என்னுடையவைகள். அது என்னுடையது என்று சொல்கிறார். யாருடையது? அது என்னுடையது. காட்டு ஜீவனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஊரும் பிராணிகளாக இருக்கட்டும், என்னுடையது. சரி, இப்ப ஆகாய் புத்தகம் 2:8. ஆகாய் புத்தகம் 2:1 1091. எல்லாருமே அதை திருப்பி அதை கவனிங்கள். 1091 ஆகாய் 2:8 1091. வெள்ளி யாருடையது? அப்புறம் போதுமானது. வெள்ளியும் என்னுடையது, தங்கமும் யாருடையது என்றால், இறந்துட்டனா காதல கழுத்துல கையில இடுப்புல எங்கேயாவது வச்சிருந்தனா எல்லாத்தையும் எடுத்துடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அம்மா அதெல்லாத்தையும் எடுத்துரு, கையில காலில் இருக்கிற மூக்குல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடு. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லாமே என்னுடையதுன்ற. எல்லாமே யாருடையது? தேவனுடையது, கர்த்தருடையது, ஆண்டவருடையது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. சரி, தொடர்ந்து வேற என்ன நம்ம வாசிக்கலாம்? கீழே நம்ம பார்க்கறது வேற என்னலாம் அவருடையது? உபாகமம் 26:2. உபாகமம் 26:2. சரி, அதனுடைய 2 வாசிச்சோம். இப்ப 10:11 தொடர்ந்து
இப்பொழுது இந்த கர்த்தாவே தேவரே எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகள், அப்ப பயிர் நிலம் கனி இதெல்லாம் யாருடையது என்றால் கர்த்தருடையது. நம்ம சாப்பிடுகிறோமே பழங்கள் கனிகள் காய்கறிகள் பயிர் வகைகள் இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் அவருடையது. எல்லாம் யாருடையது? இவனும் யார் தான் கொடுக்கறது? கர்த்தர். இதெல்லாம் அவர் யாருக்கு கொடுத்தா? நமக்கு கொடுக்கிறார். கொடுப்பதிலே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். கொடுப்பதிலே இந்த தேசம் என்னுடையது, இந்த அதனுடைய இருக்கக்கூடிய அனைத்து நிறைவும் என்னுடையது, வானாதி வானங்களும் எல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார். வெள்ளியும் தங்கமும் என்னுடையது, காட்டு ஜீவன்களும் மிருகங்களும் பறவைகளும் என்னுடையது, பயிரும் நிலமும் கனிகளும் என்னுடையது. நீங்களும் நானும் யாருடையவர்கள் தெரியுமா? வாசித்து பண்ணுவோம். ஒன்று குருந்தியர் 6:19-20 எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளும் எல்லாம் கிறிஸ்தவர்களும் எல்லாம் தேவனுடைய ஜனமும் யாருடையவர்களாக இருக்கிறோம் என்றால் தேவனுடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 1 Corinthians 6:19-20 உங்களுடைய சரீரம் நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? பார்த்தீங்க, யாருடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்களே கிடையாது. உங்க சரீரம் யாருடையது? உங்ககிட்ட இருக்கிற கண், என் கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு மூக்கு வாய் பல்லு, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கை கூட என்னுடைய ஆத்துமான என்னது? வாழ்க்கை. நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் என்னுடையதுதான். நீ பெற்றிருக்கிற சரீரமும் என்னுடையதுதான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய உயிரும் யாருடையது? என்னுடையது. அதனால நான் கொடுத்த உயிரை நான் தூக்க மாட்டேங்கிறேன், நான் விஷம் குடிச்சுக்கிறேன், என்னிடத்தில் என்னுடைய லவர் பேசல, என் புருஷன் பேசல, என் பொண்டாடி பேசல அப்படின்னு கழுத்தை அறுத்துக்கிறேன், கையை அறுத்துக்கிறேன், இதெல்லாம் யாருடையதுன்றாரு? உண்டு கிடையாதுப்பா, இது எல்லாமே என்னுடையது. இங்க யாரும் உரிமை கொள்ள முடியாது. இவ்வளவு கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? நீ பெற்றிருக்கிற சரீரம், நீ என்கிட்ட இருந்து பெற்றிருக்கிற வாங்கி இருக்கிற கொடுத்திருக்கிற சரீரம் என்னுடையது, தேவனுடையது என்று சொல்றார். கொடுத்திருக்கிற அந்த சமயம் கூட என்னுடையது, நேரம் என்னுடையது, நாட்கள் என்னுடையது. நான் தான் உனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறேன். நீ செத்து போயிடக்கூடாது, நீ அழிந்து போயிடக்கூடாது, நீ வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, நீ நாசமா போயிடக்கூடாது. உன்னை பரியாசம் பண்ணாலும் எல்லாம் நீங்க என்னுடையவங்க, நீ தலை நிமிர்ந்து நடக்கணும், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்காக கூடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? எனக்காக கொடுப்பா கொடுப்பா கொடுப்பான்றாரு அவர். இவ்வளவு கொடுக்கிறார், சரி இவளோட கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாரா அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? எவ்வளவு? அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கொடுத்திருக்காரு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:16 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:16 எல்லாருக்குமே தெரிந்த மனப்பாடமான ஒரு வசனம். தேவன் அந்த வார்த்தையை நல்ல அது ஆழமா பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதை நல்லா படிக்கணும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி யாரை தந்தருளி? அந்த இயேசு கிறிஸ்துவை தந்து அருளி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து இல்லாம ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாம விடுதலை இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யார் தந்திருக்கிறது? தேவன், பிதாவாகிய தேவன் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை
நமக்கு தந்தருளினார். காரணம் என்ன? நாம கெட்டு போய்விடக் கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் 50, 60, 10, 20, 100, 200 வச்சுக்கோங்க. ஆனால் பிறந்தவனுக்கு சாவு நிச்சயம். ஆனால் இந்த இறந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு மறுவாழ்வு வாழ வேண்டும் அல்லவா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பிதாவுடைய வலது பரிசுத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனாலதான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம இறந்துட்டாலும் எங்க போவோம்? இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற வலது பரிசுத்துல அமர்ந்திருப்போம். அதனாலதான் நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, தேவனுடைய வசனத்தை சார்ந்துருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க. ஞானஸ்தானம் பெறாதவங்க கூடிய சீக்கிரம் ஞானஸ்தானத்தை பெறுங்க. இன்றைக்குதான் ரட்சண நாள், இன்றைக்குதான் அனுகிரகமான காலம், நாட்களை தள்ள முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் இதையும் கொடுத்ததுக்கு மேலி நம்முடைய ரட்சிப்புக்காக பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக நம்முடைய பாவ அக்கிரம மீதெல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக வலது பரிசுத்துல செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கக்கூடியவர் நமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய நேச குமாரன், உன்னுடைய ஏக புத்திரன் என்று பாராமல் நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் எப்பா உன்னுடைய நேச மகன், உன்னுடைய ஏக புத்திரன், நீ சொல்றிய ஆபிரகாமே, நீ விசுவாசிகள் தகப்பன் சொல்லப்படுறிய உன் பிள்ளையாண்டனை எனக்கு தகன பணியாக நேசிச்சு அன்பு செலுத்தி 100 வருஷம் கழிச்ச ஒரு குழந்தை கிடைச்சா வெட்டணும். தலையை வெட்டணும், ரெண்டு கையை வெட்டணும், காலை வெட்டணும், தொடைய வெட்டணும், உள்ள இருக்கக்கூடிய குடலை எடுத்து தகனிக்கணும் இல்லையா? கட்டையை அடக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்? நீங்க உங்க பிள்ளைங்களையும் இந்த நாயன் பிள்ளைய வந்து வெட்ட முடியுமா? சொல்றதுக்கு கோச்சுக்க போயிருவாயா? அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டான், அவனெல்லாம் எதுக்கு பேசக்கூடாது? அப்புறம் எதுக்கு நீ பெற்றோ? நான் எதுக்கு பெற்றோ? பேசக்கூடாது. அப்புறம் கவனிக்க மாட்டான், யாருக்கணும் என்ன செய்ய மாட்டான், கவனிக்க மாட்டான், கண்டிக்க கூடாது. என் பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு நீ யார், நீ யாரா அப்படின்றாங்க. அதெல்லாம் சென்னையில நிறைய ஸ்லாங்லாம் பார்ப்பாங்க. என் பிள்ளைய எதுக்கு கண்டிக்காத, என் பிள்ளைய நீ எதுக்கு அடிச்ச? அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்ஷையை கூடாது இருந்தால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள்ல நீங்கள் பேசிய பிள்ளைகள். கண்டிக்கணும், சிக்ஷிக்கணும். சொல்லணும்ல, சில ரவுடிகளாம் பார்க்கணும், சில பொல்லாத மனுஷனா பார்க்கணும். வீட்டுக்கும் அடங்க மாட்டேங்குது, ஊர்லதான் உதப்பட்டு பார்த்துக்கோ இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு ரவுடி. இன்றைக்கு நம்மை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்திருக்கிறான்னு சொன்னா காணிக்க கொடுக்கறதுக்கு கூட அங்க என்ன போதுதான் தெரியும். 10 ரூபா மேல நான் அதை சொல்ல விரும்பணும், எவ்வளவு வெக்கமாக இருக்கு. வெளியே நம்ம கிட்ட தர்மம் கேட்கக்கூடியவர்கள் கூட நம்ம அதை கொடுத்தா கூட அதை மேலே பார்ப்போம். நம்முடைய கடவுள் அப்படியே இருக்கிறார், நம்முடைய அந்த சராசரங்களையும் படைக்கிறவர் அப்படியாக இருக்கிறார். அழகா சொல்லணும்னா அவர் என்ன பிச்சைக்காரனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பெட்ரோல் போட்டா கூட 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியுமா? நடந்து போனா கால் வலிக்கும். வாகனத்தை அவர்தான் கொடுத்திருக்கிறார். நான் சம்பாதிக்கிறது எனக்கு என்ன முடியுமோ அதான் கொடுக்க முடியும். வேதனத்தை நம்ம சொல்லுகிறது வாசித்து பாருங்கள், யாத்திரை உபாகமும் இந்த வார்த்தையை எப்பொழுதுமே ஆழமாய் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்தும் கூட நான் சம்பாதிச்ச தயவு செய்து சொல்லிடாதீங்க, நான் சம்பாதிப்பேன், நான் செலவு பண்ணுவேன், நான் என்ன உணவு பண்ணுவேன், நான் என்ன உணவு கடனை வாங்குவேன், நான் கடனை கொடுப்பேன், நீ என்ன கேட்கறதுக்கு உனக்கு அறியதே இல்லை அப்படிலாம் வீட்டை பேசிப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உபாகம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உபாகமும் 8வது அதிகாரம் 17வது வசனம்.
வாசிங்களேன், அப்படியே 20 வரைக்கும் வாசிங்களேன். நல்லா இருக்கும் அந்த வசனங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உபாகமம் 8:17 வசனம், 235 பக்கம். என்னுடைய சாமர்த்தியமும், அவர் சொல்றாங்களா, எனக்கு திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய சாமர்த்தியம், நான் சாமர்த்தியமா அதை செஞ்சேன், நான் சாமர்த்தியமா அதை பண்ணேன் அப்படின்னு என்னுடைய சாமர்த்தியம். அந்த வார்த்தையை பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கை பலனும், நான் என்னுடைய பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. எப்போ எச்சரிக்கையாயிரு? என் பணம் தான், நான் பணம், நான் துணிமணி வாங்கிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். அதுக்கு என்ன, நான் சம்பாதிச்சது கடவுளுக்கு கொடுக்கணுமா, சபைக்கு கொடுக்கணுமா, ஊழியர்களுக்கு கொடுக்கணுமா? அவளுக்கு இவளை கொடுத்தா போதும், கொடுத்தா கொடுத்தா அவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், கர்த்தருக்கா அவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும். எங்களுடைய நிலைமை இப்படி இருக்கு, கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? கீழே பாருங்களேன், அவர் என்ன சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாவுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இந்த நாளில் உனக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் அவர் தான். உன்னை நடக்க வைக்கிறார், ஓட வைக்கிறார், உன்னை சம்பாதிக்க வைக்கிறார். உன்னுடைய வீட்டுக்கு பொருள் வருது, பணம் வருதுன்னு சொன்னா அது எல்லாமே கொடுக்கிறவர் தேவைப்பட்டது. ஒருபோதும் மனசுல நினைச்சதில்லை, நான் சம்பாதிச்சுட்டேன் பெரியாலும் நினைச்சிடாதீங்க. இந்த வெள்ளி என்னுடையது, இந்த தங்கம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது சொல்லிக் கொள்ளாதீங்க. எல்லாமே தேவை கொடுத்தது. தாவீது தெரியல, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டது வருது, தேவனுடைய ஆலயத்திற்காக அவ்வளவு சமுதாயம் தெரியும். இதெல்லாம் என்ன இல்லப்பா, இதெல்லாம் உங்களுடையதுப்பா, இதெல்லாம் என்னுடைய, எல்லாம் யாருடையது? என் தேவனுக்காகத்தான். எல்லாம் யாருக்குரியதான்? என் தேவனுக்காகத்தான். பல நேரங்களில் குத்த மாட்டேங்குது, கடவுளுக்கும் குடுக்கிறதுக்கு எல்லாம் வர மாட்டேங்குது. நீங்கள் காணிக்கை கொடுத்தா ரயிலே மாதிரி ஒருத்தர் நம்ம பார்க்கணும், எத்தனையோ ஊழியக்காரனுக்கு உதவி இல்லாமல் இருக்கு. 1996 என்னுடைய சம்பளம் 10,000 ரூபாய். நான் போய் சொல்லவில்லை, வேதாகமத்தை வச்சு சொல்றேன். என்னுடைய சம்பாதிக்கும் 10,000 ரூபாய். நான் சினிமா ஸ்பீல ஏபிஎம் ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்பீல் ஏபி முரளின்னு ஒருத்தர் கிட்ட, கீரவாணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல அவருடைய பெயர் மரகதமணி. இந்த இப்ப அந்த பாகுபலியில எடுக்கிறாரு, அவருடைய மியூசிக் டைரக்டர், ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கிறார் அவருடைய. அவர்கிட்ட கீபோர்ட் பிளே வேலை செய்யக்கூடிய ஏவி முரளி கிட்ட நான் அசிஸ்டண்டா இருந்தேன். அப்ப என்னுடைய உதவி, என்னுடைய உதவியில என்னுடைய சம்பாதிக்கம் 10,000 ரூபாய். ஒரு நாள் கிம்பளம் மாத்திரம் 1,500 ரூபாய். சாப்பாடு எல்லாமே சுடியா தான்ப்பா. அடிக்கடிக்கு ஹைதராபாத் போயிட்டு வரும், அடிக்கடிக்கு பெங்களூர் போயிட்டு வருங்க. பெருமைக்கு எல்லாம் அந்த வேலையை செஞ்சிருந்த சினிமா லைன்ல 1999 என்னுடைய அம்மா பைபிள் காலேஜ் தான் நீ படிக்கணும், நீ எப்படியே இருந்தாலும் ஆசிரமம் போயிடுவேன், கெட்டு போயிடுவேன், தண்ணி அடிச்சு நீ தவறான பாதிக்கு போயிடுவேன், இந்த சம்பாதித்த அப்படின்னு நான் வந்து பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது என்னுடைய உதவி 100 ரூபாய். எங்க அப்பா நடுவில் எனக்கு உதவி பண்ணுவாரு, அவர் பில்டிங் கான்ட்ராக்டா இருந்ததுனால எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. 3 வருஷம், 2வது வருஷம் 180 ரூபாய், 3வது வருஷம் 200 ரூபாய். நான் பட்டம் வாங்கி முடிந்த பிற்பாடு நான் வாங்கி நான் உதவி 800 ரூபாய். எப்படி இது? நான் திருமணம் செய்து இருக்கும் பொழுது, குடும்பம் நடத்தும் பொழுது 2,000 ரூபாய். உலக வேலை செய்தால் சம்பாதித்து கிடைக்கும். தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது போனா சாப்பாடு கிடைச்சோம், துணிமணி கிடைச்சதெல்லாம் வச்சுக்கணும். ஆனால் கர்த்தருக்கு நம்ம இணை செலுத்துகிறோம், நம்முடைய அதிலிருந்து என்ன பங்கை நம்ம வைக்கணும், கொடுத்தாதுன்னு ஆசீர்வாதம் வேணும். எல்லாமே என்னுடையது என்றால் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம். இதற்கு போதாதுக்கு இன்னொருத்தரையும் நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசுவை தந்தது மட்டும் இல்லாமல்
நாம சுகமாய் வாழ்வதற்கு பரலோகத்தில் நித்திய காலமாய் வாழ்வதற்கு புத்திரம் இல்லையா பாவம் செய்யும் பொழுது அசிங்கமா பேசுறது இல்லையா, கெட்ட எண்ணமும் விரோதமும் வைராக்கியமும் பகை உணர்ச்சியும் மற்றவங்களை கலகம் பண்றதும் திருட்டுத்தனம் பண்றதும் அயோக்கியத்தனம் பண்றதுமோ அவனை போல நான் இருக்கணும் இவனை போல இருக்கணும் எண்ணம் வருகிறது. இந்த சிந்தைக்காக என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து சிலுவை இயேசு வந்தார் அல்லவா, இது போதாதற்கு நமக்கு இன்னொருத்தர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 வசனத்தில் நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 பக்கம் 98 பக்கம் லூக்கா 11:13 கடகடனு சொல்லி நாம இந்த நிறைவு செய்வோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 அதனுடைய 13 வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, அந்த வார்த்தை கவனிச்சீங்களா, கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியும் கொடுப்பது. எதை கொடுத்திருக்கிறாரா, எதை கொடுத்திருக்கிறார் நமக்கு, பரிசுத்த ஆவியான. பரிசுத்த ஆவியான எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம், ஜபம் பண்ணவே தெரியல, பைபிளை வாசிக்க சொன்னா பல நேரங்களை தயாத்த காட்சிட்டு இருக்கோம், வாசிக்கவும் தெரியல, ஞானம் வரல, அறிவு வரல, விவேகம் வரல. தேவனுடைய வேலையை செய்யணும், ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா அது பார்த்துக்கலாம், டைம் கிடைக்கட்டுமே, எவ்வளவுதான் கொடுக்கறது அவர், எவ்வளவுதான் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. நீங்க என்னத்தை கொடுத்தீங்க, நான் என்னத்தை கொடுத்துருக்குறேன், நான் சொல்றது புரியல. வேலை செய்கிற இடத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போங்க, 6 வீட்டுல இருங்க, இருந்து பாருங்க, எஜமான் ஏற்றுக்கொள்வாரா, மாதத்தில் ஒரு 4 மாத்திரம் வந்து வேலை செய்து சம்பாதிக்கு வாங்கி கொண்டு போங்க, மற்ற 26 நீங்க வீட்டிலே சுகமா இருங்க என்று சொல்வாரா, சொல்ல மாட்டாங்க இல்லையா. நமக்கு 6 கொடுத்து 1 அதுவும் 1 சொல்றோம், 1 அது இருக்கிறது முடியல, 8 தொழுகன்னு சொன்னா நமக்கு எத்தனை மணிக்கு தான் வரும், போவோம், இப்பதான் அவன் பாட்டு பாடிட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் போவோம், இப்பதான் பைபிள் கிட்டு முடிச்சு சினிமாவுக்கு போவோம், தியேட்டருக்கு போவோம், இல்லை வேற எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போவோம், ட்ரெயின் பிடிக்குவோம், பஸ் பிடிக்குவோம், குறித்த நேரத்துக்கு முன்னாடி இருக்கு, அப்படி அதை போய் வாங்கிட்டு வைப்பான். ஆனால் இவ்வளவும் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 14:12 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரோமர் 14:12 ரோமர் 14:12 இந்த வசனம் படித்தாலும் நமக்கு அந்த தெய்வீக உணர்வு நமக்கு வர வேண்டும். 14:12 ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவனுக்கு என்ன செய்யணுமா, தேவனுக்கு என்ன செய்யணும், தன்னை குறித்து காலையில என்ன செய்கிறோம், காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கிறோம், ராவிலே படுக்கும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா கணக்கு கொடுக்கணுமா, தனக்கு உரிய காரியங்களை அவன் கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்காக அங்க வாசிங்க, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 2 Corinthians 8:9-9 இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதை கொண்டு உங்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு, அந்த வார்த்தை நல்ல படிங்க ஆழமா, உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுங்க, என்ன சொல்றாரா 9 வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி உங்கள் மட்டும் தரித்திரன் ஆனாரே. அப்போ நாம யாரா மாறணும், ஐஸ்வர்யனா மாறணும். ஆனா நாம யாரா இருக்கிறோம், இன்னும்
ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கேட்கல கேட்கல பரவாயில்ல நிறைய வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே. ஏழைக்கு இறங்குகிறவன், அதனால நாங்கள் ஏழைக்கு செய்வோம். நம்ம சபையை ஏழ்மையா கிடக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்காத, சுவிசேஷத்தை கேட்காத உலகத்திலே எத்தனையோ வசதி, உலக ரீதியை வசதி படைத்தவர்கள் ஆவிக்குரிய தரித்திரத்தில் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யமானவர்களாகிய நாம் ஆவிக்குரிய தரித்திரத்தை நீக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய தரித்திரத்தை நீக்கணும், நாம் என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்வதற்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு தான் கை கால் முடியல, வர முடியல, என்ன செய்யணும்? ஊழியத்தை என்ன செய்யணும்? ஊக்குவிக்கணும் இல்லையா? அதுக்காக படிச்ச எத்தனை ஊழியர்கள், அதுக்காக யாருக்கோ போய் செய்யறதல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேர் உதவி செய்யணும், பரவாயில்ல, உதவி செய்யணும் சொல்லிட்டாரு, காணிக்க கொடுக்கணும் சொல்லிட்டாரு. யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? நாங்கள் டிவியில பார்த்தோம், சபை கட்டிட பணி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடைப்பட்டிருக்கிறது. அங்கு மருத்துவமனை கட்ட வேண்டும், அங்கு கல்யாண சக்கரம் கட்ட வேண்டும். அதனால நாங்கள் இங்கிருந்து எங்க அனுப்பி வைக்கிறோம்? சரி, இங்கிருந்து நாங்கள் எங்க அனுப்புகிறோம்? ஊழிய செய்யறது எங்க? ஊழியர்கள் ஊழிய செய்யறது எங்க? இங்க இருந்து வீடு வீடா வந்து உங்கள் சத்தியத்தை சொல்லி ஜபம் பண்ணி அம்மா கவலைப்படாத ரொம்ப தைரியமா ஊழியர்கள் எங்க இங்க எப்படி இருக்கிறாங்க? நோஞ்சானா இங்க எப்படி இருக்கிற? இந்த சபை வளர முடியாது இருக்கிறது. ஆனா அங்க கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கிறது, எந்த கணக்கும் இல்லாமல் இருக்கிறது. அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? மாசமான என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? வீட்டில் இருக்கிற பிள்ளைய தானே போஷிக்க முடியும். ஒன்னும் அழகா சொல்ற வீட்டில் இருக்கிறவங்க தானே கொடுக்க முடியும். அங்காளி பங்காளி இல்லாம கொடுக்க முடியும். அவர் நம்முடைய சகோதரர் தான். இல்லைனா கோவப்பட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வீடு இந்த நிலைமையில இருக்குது, நம்முடைய சபை இந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய ஆலயம் வளர்ச்சி பெற வேண்டும், நம்முடைய சபை வளர்ச்சி பெற வேண்டும். வாங்கி 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 வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். வெள்ளியா வாங்கி போட்டுக்கிறது, தங்கமும் வாங்கி போட்டுக்கிறது, நிலமும் வாங்கி போட்டுக்கிறது, எல்லாம் நாம வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் பெறுவதிலே மகிழ்ச்சியை காட்டிலும் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. கர்த்தர் நமக்கு நிறைய செஞ்சிருக்கிறார். ஆடு கொடுக்கறது இன்னைக்கு வேற சண்டை வேறு, முடித்த உடனே என்ன செய்யணும்? இறைச்சி வாங்குறோம் இல்லையா, அது கூட நம்ம வாங்கி நம்ம சாப்பிடுறோம். அதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கறது, துணி முடி எல்லாம் நமக்கு தருகிறார். ஆனால் கொடுப்பதிலே நம்முடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொடுக்கும் பொழுது தேவனிடமும் மதிப்பிடுகிறது. இரண்டு குழந்தைகள் ஒன்பதாம் அதிகாரம், இரண்டு குழந்தைகள் ஒன்பதாம் அதிகாரம் 12-15 வசனம், இரண்டு குழந்தையர் 9 அதிகாரம் 12-15 வரை. இந்த தர்ம சகாயமாகிய, பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குறது இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலன் உள்ளதாய் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதார்த்தமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிக விசேஷத்த கிருபி நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவர்கள் நீதிபதிகள் சொல்கிறார், உங்களுடைய பொருளாலும் கர்த்தரை என்ன செய்ய கண்ணும் பண்ணும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறேன். இயேசுவை சோதிக்கும்படி இயேசு கிட்ட ஒரு வார்த்தை கொண்டு வராங்க. இப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், ராயினுடையதை ராயினுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செய்யும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சில நேரத்துல
சில வீடுகளுக்கெல்லாம் வந்தா காணிக்க வாங்க மாட்டேன் சொல்லிடுவேன், இல்ல இல்ல அதை காணிக்கலாம். என்னன்னா காணிக்கைக்காகத்தான் ஒரு வாரம் வாரம் வீட்டுக்கு வர, நான் எதுக்கு வரேன், எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும், எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிடணும், இவங்க கிறிஸ்துக்குள்ள ஆதாயப்படணும், இவங்க தவறான பாதையில போயிடக்கூடாது. அந்த வாரம் வாரம் போய் போனா இந்த வேண்டாம் சொன்ன விஷயம் தான் ஆயிடுது. காலப்போக்கில் கிறிஸ்துக்குள் வந்த பிற்பாடும் சொல்லி வச்சது, எங்கள் ஊழியக்கார் வந்தால் காணிக்கை அவர் என்ன செய்வதில்லை, பார்க்கவே இல்லை. தேவனுடையதை தேவனுக்கும் சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதனால நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாயாரா இருக்கக்கூடாது, நிச்சயமா தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் நான் என்ன வாங்கணும், சம்பளம் வாங்கணும். எங்க இருந்து வாங்கணும், உங்ககிட்ட இருந்து தான் எங்க வாங்கணும், சம்பளம் வாங்கணும். நீங்க தானே அதை போஷிக்கணும், நீங்க தானே கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்துருக்கிறார். அப்ப நீங்க எனக்கு கொடுத்தாதான் நான் இன்னும் வேலை செய்ய முடியும். யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுப்பாரு, அவருக்கு அவங்க கொடுப்பாங்க, அவருக்கு அங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அவருக்கு அங்க துணிமணி கொடுப்பாங்க அப்படின்னு மனதில் அப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அந்த இடத்துல இருந்தாலும் அல்லது உயிரை போயினாலும் நம்முடைய பிடிச்சோடு பிறந்தா இருந்தாலும் நல்லது வளர்ந்து வருகிற சகோதரர்களும் நீங்கள் ஊழியக்காரன் சபையிலே வேலை செய்யக்கூடிய எதுல வீட்டுக்கு வரவே இல்லை, பார்க்கவே இல்லை, அவங்க எங்க இருக்கிறான்னு தெரியாது. கூட்டத்துல நீங்க போயிட்டு சூப்பரா இருந்தது, சத்தியம் டிவிலையும் அந்த கூட்டத்திலையும் போய் உட்காந்து நல்லா இருந்தது, உங்களை முகம் கூட தெரியாது. ஆனா நீங்க யாரு, உங்க குடும்பம் யாரு, நீங்க எப்படி வளரணும் வாழணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யல, சபை வளர வேண்டும், ஊழியர்கள் வளர வேண்டும், இன்னும் அதிகமா இருந்தா ஒன்னும் வண்டி எடுத்துட்டு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகும், இன்னும் 2-3 வீட்டுக்கு போகும் இல்லையா, கொடுத்தாதான செய்யணும் இல்லையா. கர்த்தர்களுக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக கர்த்தருக்காக. இது வரைக்கும் யாராவது கொடுக்காம தசமபாகம் இல்லை இல்லை, அதை காட்டில் மேல செலுத்துங்க. அது காட்டிலும் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, சில பேரு நாங்க போற வழியில அவங்க சாப்பாடு கொடுத்தோம், போற வழியில துணி கொடுத்தோம் அப்படின்னு சபையில இருந்து செய்ய. நம்ம சபையில அநேகர் கஷ்டத்துல அப்படி தெரியலையா, நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்தேன், அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் கொடுத்தேன், இந்த அனாதையில போய் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லையா. நமக்கு தெரிந்த நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, அனாதைகள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா கேட்கணும். நான் வெளியே போய் செஞ்சுட்டு வந்தேன்னா அது எங்கேயோ போய் கொண்டு போய் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்கள் செய்தாலும் அது இங்க இருந்து செய்யும் பொழுது அது இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவார். ஒரு பெரிய கஞ்சன் ஒருத்தர் தான் சொல்லி அறிவிச்சு நாபாலும் ஒருத்தர் தான் தாவீது சவுலை கொண்டுவாருன்னு அவர் தப்பிச்சு தப்பிச்சுட்டு வராது, சாப்பாடு இல்லை, இப்போ சாப்பாடு இல்லை. அவரோடு கூட சில போர்ச்சாளர்கள் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 25:10 அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க, அப்படி கிறிஸ்தவ வாழ்வில் கஞ்சதனம் பண்ணுகிற சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், அது வாங்கணும் ஓடி கொடுக்கிற நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தரை குணம் கொடுத்த கர்த்தருக்கு கஞ்சதனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பத்திலையும் ஒரு மங்கையும் அதற்கு மேலாக கொடுக்காத பார்க்க முடியும். அந்த கஞ்சதனம் பண்ண ஒரு சகோதரனை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருக்கு தேவன் அபிபிரதமாய் ஆசீர்வதித்திருந்தார். அவன் எப்படி தரமா இருக்கிறான், புத்திகாரனா இருக்கிறான், ஏன்னா நல்ல பணம் இருக்கிறது, நிறைய இதெல்லாம் இருக்கு. 1 சாமுவேல் 25:10 நாபால் தாவீதினுடைய ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார், அவன் ஈசாயினுடைய குமாரனா யாரு, தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்த நாளில் அநேகர் உண்டு. நான் அந்த வார்த்தை பாருங்க 11, நான் ஏன் அப்பத்தை ஏன் சாப்பாட என்னுடைய தண்ணீரை என்னுடைய பணத்தை என்னுடைய நன்மையை என்னுடைய ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணிவித்து எடுத்து இன்னா இடத்திற்கு இன்னா இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு
வேணும். நான் எதுக்குங்க தரணும்? தாவீது யாருங்க? தாவீதுக்கு நான் எதுக்குங்க தரணும்? கஞ்சதம். 1 Samuel 15:25-38 படிங்கல. 38:25-38 கர்த்தர் நாபாலை வாதத்தினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு சென்றார். கஞ்சதம் பண்ணாதீங்க. முதல் அந்த அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? என்னுடைய சாப்பாடு, என்னுடைய ஆடு மாடு நான் சமைத்து அந்த தாவீதுக்கு கொடுக்கறதுக்கு யார்? நான் எதுக்கு கொடுக்கணும்? இவனுக்கு நான் என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்த காரியம் கர்த்தர் நாபால் என்ன செய்தார்? வாதித்தார். ஆஹா, நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிய, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு யாருக்கு நீ கொடுக்க முடியலன்னா என்னத்துக்கு அப்போ? அப்போ அந்த அந்த அம்மா பாருங்க, அவனுடைய மனைவி 25 என் ஆண்டவனாகி நீ நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் இப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. நாபாலுக்கு பெயர் என்னது? பைத்தியக்கார. உம்முடைய அடியாளாகிய நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை நான் பார்க்கவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போது உம்முடைய சத்துருக்களாகிய என்னுடைய ஆண்டவனுக்கு விரோதமாக அந்த அம்மா செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. 18 அப்பொழுது அபிகாய் தீவிரமாய் 200 அப்பங்களை, அந்த பெண்ணுடைய குணம் பாருங்க, அந்த பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய நாபாலுடைய மனைவியாகி அபிகாயுடைய குணங்கள் பாரு. அபிகாய் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துரத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வருத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குடைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேலே ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீ போங்கள், என்ன செய்யறேன், பின்னாடியே நான் வரேன். இது என்ன செய்யக்கூடாது? என் புருஷன் ஆகிய நாபாலுக்கு அதை அவள் அறிவிக்காமல் வந்த காரணம் என்ன சொல்றாரு புருஷன்? என்ன சொன்னாரு? என் சம்பாதித்து நான் எதுக்கு கொடுக்கணும்? கஞ்சதனம் பண்ண குடிகார அந்த நாபால் அவருடைய மனைவியாகி ஆபா அபிகாயல் ஒரு கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த பொழுது அதற்கு இன்னும் சிறிய ஒரு உதாரணம். அந்த மாதிரி பணக்காரங்க ஓகே, அதே எலியா என்ன பண்ணாரு? ஒரு விதவியினுடைய வீட்டுல ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. பஞ்சம் மாறுச்சு, பட்டினி மாறுச்சு, வறுமையே மாறுச்சு. எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்விலே கஞ்சதனம் வச்சிருக்கிறீங்களா? கன்னியாகுமரம் கிறிஸ்தின் சபை அநேகருக்கு எடுத்துக்காட்டாக காணப்பட வேண்டும். நீங்க என்ன சம்பாதிக்கீங்க? சம்பாதிக்கிறீங்க, ஒருத்தருடைய சம்பாதித்தி, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்களா? அதை எடுத்து வைய, கடவுளுக்குன்னு எடுத்து முடியல. 3 பேர் சம்பாதிக்கிறீங்களா? 4 பேர் சம்பாதிக்கிறீங்களா? ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்களா? கர்த்தருக்க தசம பாகவத்தை காட்டில் அதிகமாக கொடுங்கள், காணிக்கையாக செலுத்துங்கள். ஊழியம் பலமாக அமையும். அவர் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்வது நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொள்ளாதது போல ஏன் காணப்படுகிறாய்? கஞ்சதனம் வச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகும், நல்ல கவனம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகும், உடம்பு முடியல, 1000 ரூபாய் இல்லாமல் அது நிறைவாக. இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு போகணும், பல 1000கள் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. மருத்துவரை காட்டிலும் மருந்துகளை காட்டிலும் என்னுடைய தேவன் பிச்சைக்காரர் அல்ல. என ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் எனக்கு சுகம் கொடுக்கிறார். மகா பெரிய அவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா நான் இது வரைக்கும் கொடுக்கலன்னா அதை கொடுக்க. வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சும்மா வந்துட முடியல இல்லையா? ஒரு அரசியல் சார்ந்து போறீங்க, ஒரு வீட்டு விஷயமாய் ஒரு அதிகாரியை போய் பார்க்க போறீங்க, போய் சும்மா வந்துட முடியாது. ஏதாவது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய நன்மையை கொடுத்தாதான் அடுத்த வேலை என்ன செய்யும் நடக்கும் இல்லையா? வீட்டு விஷயத்திற்கா இவ்வளவுலாம் கொடுக்குற நம்ம கருத்திற்கா என்ன கொடுக்கும்? கர்த்தர் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
கத்திரிக்காய் கொடுக்கறது இல்லை, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை நானும் யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றார், நீ என்னை சோதிச்சு பாரு, நீ என்ன செய்து பாரு, என்னை சோதித்து பாரு. மணிக்கிற இரண்டு பத்திரி சொல்றாரு, நீ என்னை சோதிச்சு பாரு, நீங்க சோதித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், தேவன் நீங்க நடத்துவார். வீட்டு காரியங்களுக்காக, வீட்டு சாப்பாடுக்காக, வீட்டு வாடகைக்காக, வண்டி காரியங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குற நான், இதெல்லாம் அவர் தான் கொடுக்குறார். எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்குறார். கர்த்தர் உணவு கொடுத்துருக்கும் பொழுது கர்த்தருக்காய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெறுவதில் மகிழ்ச்சி அல்ல, கொடுப்பதில் மகிழ்ச்சி. நீங்க கர்த்தருக்காய் எப்பொழுது கொடுக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாம் யாவரும் எழுந்திருக்கலாம். பாடல் ஒன்று பாடும், இஸ்ரவேலின் ஜனமே என்று இடைவெளி வேண்டாம் என்ற பாடல். இஸ்ரவேலின் ஜனமே என்று இடறிட வேண்டாம், யோகவாகும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யோகவாகும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாரணாமையுண்டு, தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாரணாமையுண்டு, இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யோகவாகும் ஏதும் பயம் வேண்டாம், யோகவாகும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், செங்கடலில் வழி திறந்த சீயும் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயும் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யோகவாகும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யோகவாகும் ஏதும் பயம் வேண்டாம். தலையில்